மனம் திறந்து பேசுகிறேன். எண் 27. கிறிஸ்துவுக்குள் உங்கள் அன்பு போதக சகோதரன், நான் ராபர்ட் சைமன். நமது கர்மேல் ஜபசங்கிலி ஏப்ரல் 25-26 நாளுக்கான ஜப குறிப்புகளிலே 6வது ஜப குறிப்பை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். சமூக பொருளாதார சமய ஆன்மீக நிலைப்பாடுகளில் சமூக பொருளாதார சமய ஆன்மீக நிலைப்பாடுகளில் பெரும் மாற்றத்தோடு முற்றிலும் வேறுபட்ட சூழ்நிலையை சந்திக்கும் போது ஆவிக்குரியவர்கள் தேவ சித்தத்தின் மையத்தில் உறுதியாய் நிற்க ஜபிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டீர்கள். பிரியமானவர்களே, உங்களில் யாருக்காயிலும் கர்மேல் ஜப சங்கிலியின் ஜப குறிப்புகள் வேண்டுமானால் உங்களுடைய ஜபத்திற்கு அது பயனுள்ளதாக இருக்கும் என்று சொன்னால் எங்களுடைய இணையதளத்திலே அந்த ஜப குறிப்புகள் கிடைக்கும். என்னுடைய இணையதள முகவரி www.carmelministries.in. இல்லை என்றால் எங்களுடைய தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். 9944222022. அந்த ஜப குறிப்புகளை நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். பிரியமானவர்களே, வருகிற நாட்களிலே எல்லா நிலைகளிலேயும் சமூக பொருளாதார சமய ஆன்மீகம் எல்லாவற்றிலும் பெரிய மாற்றவர். இந்த மாற்றத்தை சந்திக்க நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட மாற்றங்கள் என்பதை கர்த்தர் சித்தமானால் இன்னொரு காணொளி காட்சியிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். மாற்றங்கள் வரும். இந்த மாற்றங்களை எல்லா நிலைகளிலும் சந்திக்க நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஒரு சின்ன புள்ளி விவரத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அறிவியல் நிபுணர்கள் இந்த புள்ளி விவரத்தை சொல்லி இருக்கிறார்கள். இந்த மாற்றங்கள் வரும்போது ஒரு கூட்டத்தார் பேர் ஏர்லி இனோவேட்டர்ஸ், சீக்கிரமாகவே சில வழிமுறைகளை கண்டுபிடிக்கிறார்கள். இந்த மாற்றத்திலே தங்களையும் ஈடுபடுத்திக் கொள்ள சில மாற்று வழிமுறைகளை கண்டுபிடிக்கிறவர்கள். அவர்கள் மக்களிலே 2.6 விழுக்காடு. அவங்க ஏதாவது ஒரு புது யுக்தி, ஒரு புது வழிமுறையை கண்டுபிடித்து விடுவார்கள். மாற்றங்கள் வரும்போது 2.6 விழுக்காடு. ஏர்லி அடாப்டர்ஸ், சீக்கிரமாகவே மாற்றங்களை சிலர் ஏற்றுக்கொள்வார்கள், அதை தன்னிலைப்படுத்திக் கொள்வார்கள். குறிப்பாக முதல் கூட்டத்தை சேர்ந்தவர்கள் கொண்டு வருகிற புதிய யுக்திகளை இவர்களும் பயன்படுத்தி அந்த மாற்றத்தை தன்னிலைப்படுத்திக் கொள்வார்கள். அவர்கள் எத்தனை விழுக்காடு என்றால் 13.4 விழுக்காடு. ஆக 16 விழுக்காடு பேர் மாற்றத்தை சமாளித்துக் கொள்வார்கள். 3வது கூட்டத்தாருக்கு ஸ்லோ மெஜாரிட்டி, மிக மெதுவாக மாற்றங்களை பார்க்கிற பெரும்பான்மையான. இந்த பெரும்பான்மையானவர்கள் எத்தனை விழுக்காடு என்று கேட்டால் 34 விழுக்காடு. ரிலக்டன்ட் மெஜாரிட்டி, மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறவர்கள், அவங்க இன்னொரு 34 விழுக்காடு. 5வது கூட்டத்தை ஆன்டகனாஸ்டிக் என்று சொல்லுகிறார், மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார், மாற்றங்களுக்கு எப்போதும் எதிரானவர்கள். அவர்கள் மிச்சம் இருக்கிற 16 விழுக்காடு. பிரியமானவர்களே, ஏர்லி இனோவேட்டர்ஸ் மாற்றங்கள் வரும்போது தாங்களாகவே ஒரு வழிமுறையை கண்டுபிடித்துக் கொள்ளுகிறவர்கள். ஏர்லி அடாப்டர்ஸ், சீக்கிரத்திலே மாற்றங்களை தன்னிலைப்படுத்திக் கொள்ளுகிறவர்கள். ஸ்லோ மெஜாரிட்டி, மெதுவாக அந்த மாற்றத்தோடு கூட இணைகிறவர்கள். ரிலக்டன்ட் மெஜாரிட்டி, அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறவர்கள். ஆன்டகானிஸ்டிக், அந்த மாற்றத்தை எப்போதும் எதிர்ப்பவர்கள். பிரியமானவர்களை, மாற்றம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. இந்த மாற்றத்தை குறித்து பிரியமானவர்களே, சார் ஐசக் நியூட்டன் அவருடைய த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன், முதல் இயக்க விதியில் ஐசக் நியூட்டன் சொல்கிறாரு, எவ்ரி திங் கண்டினியூஸ் இன் அ ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் அன்லஸ் இட் இஸ் கம்பல்ட் டு சேஞ்ச் பை ஃபோர்ஸஸ் இம்ப்ரெஸ்ட் அப்பான் இட். இந்த விதியின்படி ஒரு பொருளின் மீது புற விசை ஒன்று செயல்படாத வரை, இப்போ இன்றைக்கு கொரோனா போன்ற சில மாற்றங்கள் வந்திருக்கின்றன, சில தாக்கங்கள் வந்திருக்கின்றன, இது வராத வரை, ஒரு புற விசை ஒன்று செயல்படாத வரை
எந்த ஒரு பொருளும் தனது ஓய்வு நிலையோ அல்லது நேர்கோட்டில் அமைந்த சீரான இயக்க நிலையோ மாற்றிக்கொள்ளாது. இன்றைக்கு உலகம் முழுவதிலேயும் ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த தாக்கம் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை முறையிலே சமூகம், பொருளாதாரம், சமயம், ஆன்மீகம் எல்லாவற்றிலேயும் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். பிரியமானவர்கள், இந்த சூழ்நிலையிலே ஆவிக்குரியவர்கள் இந்த மாற்றத்தை எப்படி எதிர்கொள்கிறோம்? மல்கியா 3:6 சொல்லுகிறது, மல்கியா 3:6, நான் கர்த்தர், நான் மாறாதவர், நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. எப்படிப்பட்ட மாற்றங்கள் வந்தாலும் சரி, அவருடைய பிள்ளைகளாக நாம் நிர்மூலமாக மாட்டோம், அவர் மாறாதவர். எபிரேயர் 13:8, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் நாளையும் மாறாதவர். கொரோனா வருவதற்கு முன்பாக எப்படி இருந்தாரோ அப்படியே இந்த கொரோனாவுடைய காலத்தில் இருக்கிறார். இந்த கொரோனா முடிந்த பிறகும் அவர் அப்படியே இருப்பார். நாம் நிர்மூலம் ஆகுவதில்லை. ஆகையால் எபிரேயர் 6:18 உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன், நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி எவ்வளவேனும் பொய் உரையாத தேவன் அப்படி செய்தார். அந்த மாறாத 2 விசேஷங்கள் என்ன? கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த காணொளி காட்சியிலே அந்த மாறாத 2 விசேஷங்கள் என்ன என்பது மிக முக்கியமான ஒன்று. நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வேன். பயப்பட வேண்டாம், மாற்றங்கள் வரும். மாற்றத்துக்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து மாறாதவர், ஆகிய நாம் நிர்மூலமாக மாட்டோம். பிரியமானவர்களே, அவர் நம்மை நிலை நிற்க பண்ணுவார், ஜெயம் கொள்ள பண்ணுவார். ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் ஜீவனை இறக்கமுள்ள தேவாதிபதியே, நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். மாற்றங்கள் நிச்சயமானவர், ஆனாலும் நாங்கள் மாறாதபடி நீரங்களை காக்கிற நல்ல தேவனாக இருக்கிறபடியால், அன்று உம்முடைய சித்தத்தின் மையத்திலிருந்து நாங்கள் மாறாதபடி நீரங்களை காக்கிற நல்ல தேவனாக இருக்கிறபடியால் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு காணொளி காட்சியிலே நான் உங்களை சந்திக்க மட்டுமாய் கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ.